வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். செப்டம்பர் மாதம் வரக்கூடிய எலைட் பாஸோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதம் வரக்கூடிய எலைட் பாஸோட பண்டல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபுல் ரிவ்யூ வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய எலைட் பாஸோட ஃபுல் ரிவ்யூவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தை குட்டிய ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, எடுத்த உடனே ஜீப்புக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க எலைட் பாஸில். அடுத்து வந்து இது அவத்தாறு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகுக்கான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து தீம் ஸ்கின் மட்டும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்கானுங்க. இது எப்பவுமே கொடுக்கறது அகாடமிக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து எலைட் பாஸில் வேற என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பேனர் ஒன்று கொடுத்துருக்கானுங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ பேனர் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய டிஷர்ட், நம்ம பையனுக்கு வந்து டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இது ஒன்று நார்மலாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் வந்து ஃபீமேல் பண்டில் இதுதான், ஓகேங்களா. இந்த ஃபீமேல் பண்டில் வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னடா வாழ்லாம் வச்சிருக்கீங்க, ரோபோட் வாழ் மாதிரி, ஓகே. இது வந்து டாப்பு. ஸோ இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இதுக்கு முன்னாடி வந்த டிசைன் மாதிரியே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு பின்னாடி தான் வாழ் வச்சிருக்காங்க. இது வந்து ஏர் ஸ்டைலில் ஏதோ பின்னாடி ரெண்டு காது மாதிரி என்னவோ சொல்லி வச்சிருக்காங்க. அதோ வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்கானுங்க. அடுத்து M1873 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின்னு, எந்த ஒரு ஸ்கில்லும் கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு டிஷர்ட் பையனுக்கு, இது ஒன்று நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு சஃபோர்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கைஸ், பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, முன்னாடி ரெண்டு கொடுக்க மாதிரி, பின்னாடி ரெண்டு கொடுக்க மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனரு, இது வந்து கிரேனேடுக்கான ஸ்கின், ஓகேங்களா. ஒரு எலைட் பாஸ்னா கிரேனேடுக்கான ஸ்கின் இல்லாமல் இருக்கலாமா சொல்லுங்க. ஒரு கிரேனேடுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவத்தாறு. ஸோ இது ஒரு பேனர், ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பேனர். என்னடா மறுபடியும் சஃபோர்டு கொடுத்துருக்கீங்க கைஸ், ரெண்டு சஃபோர்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சஃபோர்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சஃபோர்டு மாதிரி கொஞ்சம் எஃபெக்டோட ரெடி பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இது ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பேக்கு, ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பேக்கு. ஆனால் இதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் போட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் வரக்கூடிய பேக்கு. ஸோ இது ஏதோ தேல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க கைஸ், தெரியுதுங்களா, ரெண்டு பக்கமும் கொடுக்க மாதிரி தேல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க. பரவாயில்ல, எல்லாமே தேல் மாதிரியே கொஞ்சம் இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்து மேல் பண்டில். இந்த மேல் பண்டிலுக்கும் வால் வச்சிருக்கீங்களாடா, ஆமாண்டா வால் வச்சிருக்காங்கயா. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஆனால் பின்னாடி வால் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்கியா, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்தளவுக்கு ஓப்பியான பண்டல் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன். பின்னாடி வால் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது கைஸ், ஆனால் என்னென்னா யாரும் வைக்க மாட்டீங்க, அதான் ஒரு பிரச்சனை. ஆனால் அது ஸ்டைல், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டில். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து கலராக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் காதில் ஏதோ மாட்டி வச்சுருக்காங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே இதுதான் வந்து வரப்போகுது. அப்போ எலைட் பாஸில் வரக்கூடிய எல்லா ரிவார்ட்ஸும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். எமௌண்ட்லாம் எதுவும் பெருசாக வந்து கிடையாது, ஏன்னா க்ளோவாலாம் இருக்க மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, க்ளோவாலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போர்டு கொடுத்துருக்கானுங்க. எதுக்கு ரெண்டு சப்போர்ட் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத எனக்கு தெரியல. ஃபீமேல் பண்டல் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, பின்னாடி ஆனால் வால் வச்சிருக்கானுங்க கைஸ். ஆக மொத்தம் இந்த எலைட் பாஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாமே படுமொக்கே தான் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. பட் எலைட் பாஸ் அப்படின்னு வரும்போது அந்த பேட்ச்சு அந்த மற்ற ரிவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்காகவே நம்ம வந்து எலைட் பாஸை வந்து போடலாம். மற்றபடி இந்த பண்டில்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கான எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அக்டோபர் மாதத்துக்கான எலைட் பாஸோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, சீ யூ, டாடா.